அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருந்தேங்க ஒரு வேலையாக. சரி, அப்படியே வந்து ஒவ்வொரு வண்டியில் சில வண்டிகள் லான்ச் ஆன உடனே சில எடிஷன்ஸ் வந்து விடுவாங்க. அந்த மாதிரி எடிஷன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு காம்பேக்ட் சப் 4 மீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு 3995 மில்லிமீட்டர் வீல் பேஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நல்ல ஃபேமஸாகவும் நல்ல ட்ரெண்டிங்காகவும் இருக்கிற வண்டி. பட் என்ன இருந்தாலும் இது கூட இவங்க கம்பெனிலேயும் ஒரு காம்படிஷன் வந்தங்காட்டி இந்த ரெண்டு வண்டிக்குள்ளேயும் ஒரு போட்டி ஆகி போச்சு. ஏன்னா என்ன எடுக்கிறதுங்க அப்படின்னு நிறைய கேள்வி நம்ம டிஎம்எஃப் வந்து. அப்படி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஹுண்டாய் வென்யூ நைட் எடிஷன். நைட் எடிஷன் அப்படின்னு கேட்டோம்னா விஸ்குன்னு நான் வந்து ராத்திரின்னு நினச்சிட்டேன், நைட் அப்படிங்காட்டி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நைட் அப்படின்னா ஒரு மாபெரும் அரசர், மாவீரர், அந்த மாதிரி ஒரு மாவீரர், மாவீரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாவீரன் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். என்னெல்லாம் இதில் ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் என்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ் ஆப்ஷனல் வருதுங்க, எஸ்எக்ஸ் வருதுங்க, எஸ்எக்ஸ்லேயும் ஆப்ஷனல் வருது. நான் ஒன்று பண்ணுறேங்க, நான் உங்களுக்கு வண்டி ஓட்டி பார்க்கும்போது நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்படியே நான் உங்களுக்கு எல்லாம் உங்களை தெளிவாக நான் படம் போடுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த இது நைட் எடிஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கருப்பு கலர் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலையும் கூட அந்த குரோம் ஃபினிஷிங் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு குரோம் கலரில் வந்துட்டு இருந்தது, இது ஃபுல்லாகவே கருப்பு கலர் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்குறக்குங்க. இப்போ வண்டி வந்து டைட்டன் கிரே நம்மகிட்ட இருக்கிற கலர் வந்துங்க. அப்புறம் கீழே இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு அது மாதிரி சாக்லேட் கலர் மாதிரி இருக்குது, லைட்டாக ஒரு ப்ரான்ஸ் கலர் மாதிரி இருக்குது, டார்க் ப்ரான் கலர். ஏமா அப்புறம் உங்களுக்கு அதே ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்துடுதுங்க, டிஆர்எல் வந்துடுது. அப்புறம் மற்றதெல்லாம் அதே தான் ஃப்ரண்டேஜில் பார்க்குறவங்களுக்கு. அப்புறம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது வென்யூக்கு வந்து. பேலர் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுதுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா எஸ் ஆப்ஷனல் வந்துங்க, 195/65. இது ஆக்சுவலாக உங்களுக்கு அலைவில் வரல, ஆக்சுவலாக பிரேக் தங்க வரும் பிரேக் கேலிபர் வந்து ரெட் கலர் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரான்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கப்பு ஒரு டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஓட்டைக்கு மட்டும். இதே உங்களுக்கு டாப் மாடல் எஸ்எக்ஸ் உள்ள உங்களுக்கு அலைவில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு அலைவில். அப்புறம் மிரர் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, மிரர் ஆக்சுவலாக பாடி கலர் மிரர் வந்துட்டு இருந்தது, அப்புறம் அது உங்களுக்கு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்குது பார்த்துங்க, இது பிளாக் பண்ணியிருக்காங்க. இது எந்த இடத்துல அந்த ப்ரான்ஸ் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எஸ் ஆப்ஷனல் நம்மகிட்ட இருக்கிறதுங்க. இதனுடைய வண்டியுடைய லென்த்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3995 எம்எம்ங்க. இதனுடைய வித்து 1770 எம்எம், ஹைட் வந்து 1617 எம்எம்ங்க, வீல் பேஸ் 2500 எம்எம், கிரவுண்ட் கிளியரன்ஸு 195 எம்எம். அதுக்கப்புறம் நான் மெயினான விஷயம் நான் இன்ஜின் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். வாங்க இன்ஜின் அப்படியே பார்த்துடலாம். இன்ஜின் வந்து உங்களுக்கு சேம் பெட்ரோல் இன்ஜின், அதே தான் 1.2 கொடுக்குறாங்க. 1 லிட்டரில் உங்களுக்கு டர்போ கொடுக்குறாங்க, ரெண்டுமே வருதுங்க இதில். இங்கே பாருங்க என்ன ஸ்பேஸு, என்ன ஸ்பேஸு, அடையங்க அப்பா. 1.2 கப்பாங்க, இது ஆக்சுவலாக மேனுவலுங்க. இது உங்களுக்கு 82 பிஹெச்பிங்க, 114 என்எம் டார்க்குங்க. ஓகே அவ்வளோதான். இதில் வந்து எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் இருக்குது இல்லைங்க, அதில் வந்து 1 லிட்ரு மேனுவல் கொடுக்குறாங்க, 1 லிட்டரில் உங்களுக்கு டிசிடியும் கொடுக்குறாங்க. அப்படியே பின்னாடி வந்தோம்னா ஷார்க் பின்னாண்டுனா இந்த பிளாக் கலரில் வந்துடுதுங்க. இந்த இங்கே வந்து உங்களுக்கு டிஃபோகர் லைன்ஸ் வந்துடுது. இந்த இங்கே ஓட்டிருக்குது வரேங்க, நைட் இல்லை கே போட்டோம்னா நைட்டுன்னு தானே வரும், நைட்டு தான் வருமா, அதுக்கு மீனிங் மாவீரன். வென்யூ ஹுண்டாய் அப்படிங்கிற பேச்சிங் வந்துடுது. இது மட்டும் உங்களுக்கு ஒரு டார்க் குரோம் கலர் தீமில் வந்துருக்குதுங்க. இதை இங்கே வந்து இங்கே ரிஃப்ளெக்டிங் ரெண்டு லைட்டுங்க, ரிவர்ஸ் லைட்டு. இதை இங்கே அந்த ப்ரான்ஸ் கலர் இங்கேயும் வந்துடுதுங்க. பார்க்கிங் சென்சாரு, இந்த ரிவர்ஸ் கேமரா, அந்த ஸ்கிப் லைட்டே வந்து கீழே அப்படியே ஃபுல்லாக பிளாக் கலர் தான். இது அப்படியே பிளாக் கலர் தான் இருக்குதுங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாங்களா, 350 லிட்டர், அதையெல்லாம் எந்த மாற்றமும் இல்லைங்க. இந்த இங்கே வந்து ரெண்டு லைட்ஸ் கொடுத்துட்றாங்க, கேமரா இதில் தான் வருது பார்த்துங்க. இங்கே வருங்க கேமரா இதில் தான் வருது, சேம் மற்றதெல்லாம் அதே தான். ஸ்டெப்னி அல்நாக் 4G, என்ன சைஸு, 195/65. ஓகே பரவாயில்ல, சேம் சைஸ் அவ்வளோதான். மற்றபடி வெளியே இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டுங்க. அப்புறம் பின்னாடி சீட்டு ஆஸ் யூஷுவல் அதே தான்,
பரவாயில்ல, பேசிக்கமான ரிசப்ஷனுக்கு லெதர் கொடுத்துருக்காங்க, உண்மையாலுமே பரவாயில்ல. இது அந்த டோர் ஹேண்டில் வந்து அந்த பிரான்ஸ் கலர் பண்ணியிருக்காங்க. புறவுக்கு புறவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 60-40 ஃபோல்டிங் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி வெண்ட் வந்துடுதுங்க. அப்புறம் கீழே ரெண்டு டைப் சி வந்துடுது, லைட்ஸ் வந்துடுது. ரூஃப் ஃபுல்லாகவே பிளாக்கு, கருப்பு கலர் ஆகிப்போச்சு ரூஃப் ஃபுல்லாகவே. சரி வாங்க, அப்படியே முன்னாடி பார்த்தலாம், பின்னாடி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நல்லா அப்புறம் இறங்கி ஏறி சௌரியமாக தான் இருக்குதுங்க. அப்புறம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க ஈஸியாக. அதுக்கப்புறம் முன்னாடி வந்தோம்னா ஏஸ் யூஷுவல் 4 டோர் பவர் உண்டு, 1 டச்சுங்க. இங்கே சென்டர்லாக்கு மோட்டரைஸ்டு மிரர்லாம் வந்துடுதுங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. மேனுவல் நம்மகிட்ட இருக்கிறதுங்க. 5 ஸ்பீடு 1.2. ஆஹா, இங்கே பாருங்க ஸ்டேரிங். அப்பா, அநியாயத்துக்கு தண்ணியாட்டிருக்கு ஸ்மூத்து. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்க. அப்புறம் உங்களுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் வந்துடுது. உங்களுக்கு BS6ல BS2 இன்ஜினு. அப்புறம் உங்களுக்கு ஹெட்லைட் மேலே கீழே போயிட்டு வரங்க. அப்புறம் இந்த ஏசி வெண்ட்டு சுற்றி வந்து பிரான்ஸ் கலர் வந்துடுது. சரியாங்க, மற்ற உள்ளே பார்த்துக்கலாங்க. அந்த சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த சீட்டிங் ஃபேப்ரிக்கே இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரான்ஸ் லைன்ஸ். அப்படியே குட்டியாக ஆரம்பித்து அப்படியே புளி புரண்ட மாதிரி இருக்குது. சமயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்டர் வந்து பிரான்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த தையலும் பிரான்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அப்பா, எவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம். இதுதான் சீட்டில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குதுங்க. அடுத்தது அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தோம்னா டோர் சாதிக்கலாமா? 1 டச் பவர் உண்டா ஏறிக்கிங்க. இங்கே எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸாக மாறல, சேம் டேஷ்போர்டு ஹிஸ்போர்டு இல்லாதே தான். இது அந்த ஏசி வெண்ட்டை சுற்றி இங்கே அதே பிரான்ஸ் கலர் வந்துடுது. இங்கே இது இந்த ஃபோன் வைக்கிற இடம், ஆன்மதி க்ளோவ் பாக்ஸு, ரியர் இதுக்கு இது கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏசி தானுங்க. ரியர் டிஃபோக்கருக்கு. அப்புறம் இங்கே 12 வோல்ட் சார்ஜருங்க. இங்கே இங்கே ஒரு யூஎஸ்பிங்க ஒரு டைப் சி. இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கெலாம் வராது. மேனுவல் 5 ஸ்பீடு. இந்த இதை சுற்றி பிரான்ஸ் கலரு. இங்கே தான் சில்லற காசு போட்டுக்கலாம். இங்கே ரெண்டு கப் ஹோல்டரு, ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. மெயினான விஷயம் அதுதான். பரவாயில்ல, எஸ் ஆப்ஷன்ஸ் இல்லையே. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கருப்பு கலர் தீம் தானுங்க. இந்த இங்கே வந்து இது கொடுத்துட்றாங்க, வேனிட்டி மிரரு. இங்கே வந்து அந்த இது வரலீங்க. இது வந்து உங்களுக்கு எஸ்எக்ஸ்க்கு தான் வரும். இங்கே வந்து மேனுவல் மிரர் வந்துடுதுங்க. மெயினான விஷயம் என்னென்னு பார்த்துக்கங்க, பேசிக் மாடல் நைட் எடிஷன். எஸ்ஓங்கிறது தான் பேசிக் நைட் எடிஷனில். அதில் வந்து நம்மளுக்கு இந்த கேமரா கொடுத்துட்றாங்க. இது என்ன கேமரா சாமி? டேஷ் கேமரா. ரெக்கார்டிங் ஆகிக்கும், உள்ளுக்குள்ளேயே ரெக்கார்டிங் ஆகிக்கும், வெளியிலேயே ரெக்கார்டிங் ஆகிக்கும். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான, இன்றைக்கி ஒரு சேஃப்டியான இதில் வந்து இந்த டேஷ் கேமரா இருக்குது. மற்ற அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் எடுத்து ஓட்டி பார்க்கலாங்களா? ஒரு குட்டி ரவுண்டு. ஆனால் பிளாக் அடிச்சு அந்த ஸ்போர்ட்டி லுக்கு நல்லா தான் இருக்குது பார்க்குறக்குள்ளே. பிளாக்கு இத்தனை நம்ம வேறு கடலில் பார்த்துட்டு எல்லாமே பிளாக் தீமில் கொடுத்துக்காண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் கருகும்னு இருக்குது. ஏறி உள்ளே வந்தோம்னா ரேடியோ கேட்டு பார்க்கலாமா எப்படி இருக்கு எஃபெக்ட்டு? நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இங்கேயும் காமிக்குது, இங்கேயும் இங்கேயும் டிஸ்பிளேலையும் காமிக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது ரேடியோ கேட்குறக்கு. சரி, அப்படி ஒரு சின்ன ட்ரையல் ஒன்று எடுக்கலாங்களா? வாங்க. ஆக்சுவலாக வண்டி ஓட்டி பார்த்தாச்சு. என்ன இருந்தாலுமே அந்த ஒரு 195 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டி எடுத்து ஓட்டினாலே அது ஒரு அந்த எஸ்யூவி டைப்பில் மேலே வந்து ஓட்ட சுகமே வேறு. அதுங்க வேறுங்க, நல்லா ஹைட்டு வேறு பண்ணிட்டோம்னு வச்சுங்க. அடே எங்கள் அப்பா, செம்மையாக இருக்குதுங்க. முன்னாடி நல்லா பானட் தெரியுது கொஞ்சம் ஹைட் பண்ண உடனே. அப்புறம் 1.2 கப்பை 4 சிலிண்டர் மெயினாக. நான் வேறு ஒரு வீடியோவில் மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அடிக்கடி 4 சிலிண்டர்னு சொல்லுவேன், ஒரு வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டி வந்து 1.2 4 சிலிண்டர் 16 வால்வுங்க. செம்மையாக இருக்குது. போங்க. அடா 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 அடா, அழகு அழகு அழகு. உங்கள் அப்பா ஓ தேடிக்கீர் மாத்த சொல்லி அப்போவே சொல்லிடுது, பச்சை கலர் லைட் எரிஞ்சிருது. கிட்டத்தட்ட 30 கூட வரலீங்க, இந்த 40 வந்த உடனே 4th. அப்போவே எரிய சொல்லிடுது. அந்த இது க்ரீன் கலர் லைட் இங்கே எரியுதுங்க மீட்டரில். பார்த்தியா? இது இங்கே நான் திரும்பும்போது காமிக்கிறேன். அப்படியே ஸ்டேரிங்லாம் தண்ணி ஏற்றிருக்குதுங்க. என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் இது இந்த கவர்லாம் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் லெதர் கிரிப் கொடுக்கறதில்ல. லெதர் கிரிப் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கு.
கேமரா தான் கொஞ்சம் பத்தில் இன்னொரு 480 தான் இருக்க மாட்டிருக்குதுங்க, பெரிய ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் ரிவர்ஸ் கியர் போட்டு முடித்த உடனேங்க ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கழிச்சா ஆஃப் ஆக மாட்டிருக்குது. நான் வண்டியினுடைய டீட்டெயில்ஸ் நான் இந்த பக்கம் போடணுங்க, வண்டியினுடைய ரேட்டு என்ன, அந்த வண்டியோட ப்ரௌச்சர் அப்படின்னு நான் உங்களுக்கு போடணுங்க, என்ன மாடலில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேன்யூவலில் வந்து உங்களுக்கு எஸ்ஓ எஸ்எக்ஸில் மேன்யூவலுங்க, அப்புறம் 1 லிட்டரில் வந்து எஸ்எக்ஸோவில் உங்களுக்கு இருக்க டிசிடி இருக்குதுங்க, டியூல் கிளச் டிரான்ஸ்மிஷன் 1 லிட்டர், அது வந்து உங்களுக்கு 3 சிலிண்டர். ஆனால் இது வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர். மெயினான விஷயம் அதுதான். அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க ஒரு வித நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காதுன்னு வச்சுங்களேன். வண்டி வந்து உங்களுக்கு ஒரு வித வைப்ரேஷனோ ஒரு இதோ இருக்காது. வண்டி நல்லா ரேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பெருசாக ஒரு எந்த வைப்ரேஷனும் இல்லை, இந்த கையில் கீழே எதிரி வைப்ரேஷனே கிடையாது. 5 தாண்டுது அப்படி ஆர்பிஎம், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குதுங்க, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது இன்ஜின் பொறுத்த வரைக்கும். அதுதான் 4 சிலிண்டர், அது உங்களுக்கு உண்டாயி பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நான் விலையெல்லாம் இந்த பக்கம் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. உண்டாய் வென்யூ நைட் எடிஷன், உண்டாய் வென்யூ நைட் எடிஷன், இதனுடைய கலர்ஸ் கலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போடுறேனுங்க, எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். உண்டாய் வென்யூ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது என்ன ஏதுன்னு. ஏன்னா கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து ஒரு 20 சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 17-18 உங்களுக்கு கிடைக்குது பெட்ரோல் வண்டி. இதே டீசலும் இருக்குதுங்க, டீசலில் மேன்யூல் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பெட்ரோல் வண்டி உண்டாய் வென்யூ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக என்ன மைலேஜ் கிடைக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லோக்கலுக்கு எவ்வளோ கிடைக்குது, லாங் எவ்வளோ. நம்ம விஷயத்தில் நம்ம ஊருக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், சென்னை சிட்டிக்கு பேச முடியாது. சென்னை சிட்டிக்கு வந்து அங்கே இருக்கிற மைலேஜே ஒரு தனி. இது வந்து நம்ம ஊர் சைடில் லோக்கலுக்கு எவ்வளோ கிடைக்குது, லாங் எவ்வளோ கிடைக்குதுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது மைலேஜ், வண்டி எப்படிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதனால் ஆர்டர் பாடலாம் நல்லா தான் இருக்குது வண்டிங்க. என்னென்ன நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இவங்க கம்பெனியே இன்னொரு வண்டி தான் பயங்கர காம்படிஷன் ஆகி போய் இப்போ மக்கள் வந்து இந்த வண்டியே அந்த வண்டியேன்னு சொல்லி நிறைய நம்ம டிஎம்எஃப் வந்து கேட்குறாங்க. என்னென்னு கேட்குறீங்களா, எக்ஸ்டர் தான், ஆனால் எக்ஸ்டர் வாங்குறதா வென்யூ வாங்குறதா பட்ஜெட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லுக்கு பிடிக்கும், சில பேருக்கு எக்ஸ்டர் வந்து பேக் லுக் பிடிக்கல அப்படின்னாங்க, அப்புறம் சில பேருக்கு ஃப்ரண்ட் லுக் ரொம்ப பிடிச்சது அப்படின்னாங்க, அப்போ வென்யூ லுக் ரொம்ப பிடிச்சது அப்படின்னாங்க. ஏன்னா ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறமே வென்யூ இது நல்லாவே இருக்குதுங்க. அப்புறம் பின்னாடி அந்த டெயில் லைட்ஸ் ஆகிட்டுங்க, அது எல்லாமே எல்இடி டெயில் லைட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வண்டி பிடிக்குது. அதனால் ஏன்னா ரெண்டு வண்டி சேம் இன்ஜின் தான், சேம் அதே 1.2 உங்களுக்கு மைலேஜ் வைஸ் எல்லாமே அதே தான். நீங்கள் அந்த உட்கார ஸ்பேசியஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள், லுக் வைஸ் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னு. அப்புறம் மெயினாக பட்ஜெட் பாருங்கள். நான் உங்களுக்கு வென்யூவோட ஃபுல் பட்ஜெட் நான் போட்டிருப்பேன், ஓ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்ரோடு ப்ரைஸு, அதை பார்த்துட்டு நீங்கள் டிசைடு பண்ணுங்கள். இது என்னென்ன கலர் வருதுன்னா அது நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், க்ரே ஒயிட்டு பிளாக்கு மெருன் 4 கலர் வருதுங்க இதில். சரிங்க, மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வண்டி எப்படி இருக்குதுன்னு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப்.